வணக்கம். பொதிகையின் செய்திகளுக்காக உதயநந்தினி. தலைப்புச் செய்திகள். கொரோனா தடுப்பு மருந்து பரிசோதனைகள் முன்னேற்றமான நிலையை எட்டியுள்ளது. மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷ்வர்தன். தில்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் கோவாக்சின் பரிசோதனை தொடக்கம். அயோத்தியில் ராமர் கோயிலுக்கான பூமி பூஜை அடுத்த மாத தொடக்கத்தில் நடைபெறும். பிரதமருக்கு அழைப்பு விடப்பட்டுள்ளதாக ராமஜென்ம பூமி அறக்கட்டளை தகவல். இந்திய தகவல் தொடர்பான இறையாண்மையில் அரசு ஒருபோதும் சமரசம் செய்து கொள்ளார் மத்திய அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத். அடுக்குமாடி குடியிருப்புகளில் கொரோனா மையம் அமைப்பதற்கான வழிகாட்டு நெறிமுறைகளை வெளியிட்டது மத்திய அரசு. இந்தியாவில் ஒரே நாளில் 38,902 பேருக்கு கொரோனா தொற்று. பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 10,77,000 தாண்டியது. தமிழகத்தில் இன்று தளர்வுகள் இல்லாத முழு ஊரடங்கு. தேவையின்றி வெளியே சுற்றினால் கடும் நடவடிக்கை. காவல்துறை எச்சரிக்கை. இனி விரிவான செய்திகள். உள்நாட்டிலேயே உருவாக்கப்பட்டுள்ள கொரோனா தடுப்பு மருந்தை மனிதர்களுக்கு அளித்து மேற்கொள்ளும் பரிசோதனைகள் நடைபெற்று வருவதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக தமது டுவிட்டர் செய்தியில், கொரோனாவுக்கு எதிரான இந்தியாவின் போராட்டம் உறுதியான கட்டத்தை எட்டியிருப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். கொரோனா தடுப்பு மருந்தை கண்டறிவதற்கான கடந்த பல மாதங்களாக இந்தியா எடுத்த முயற்சிகள் தற்போது நேர்மறையான பலன்களை அளித்துள்ளதாகவும் அமைச்சர் அதில் கூறியுள்ளார். இந்த பெருந்தொற்றுக்கு எதிராக நாடு முற்றிலுமாக விரைவில் வெற்றியடையும் என்றும் அவர் கூறியுள்ளார். ஆரம்ப கட்டமாக மேற்கொள்ளப்பட்ட மனிதர்களுக்கான தடுப்பு மருந்து பரிசோதனையில் எந்தவித பக்கவிளைவுகளும் இல்லை என்றும், நாடு முழுவதும் 14 நிறுவனங்களில் இந்த பரிசோதனைகள் நடைபெற்று வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். பரிசோதனை தொடர்பான தகவல்களை இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சிலான ICMR தொடர்ந்து கண்காணித்து வருவதாகவும் அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் கூறியுள்ளார். G20 நாடுகளின் நிதியமைச்சர்கள் பங்கேற்ற 3வது கூட்டம் நேற்று நடைபெற்றது. மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இந்த கூட்டத்தில் இணைய வழியில் பங்கேற்றார். இந்தியாவின் தொழில்நுட்ப அடிப்படையிலான உள்ளடக்கிய பொருளாதார கொள்கை காரணமாக 42 கோடி வங்கிக் கணக்குகளுக்கு நேரடியாக 1,000 கோடி அமெரிக்க டாலர் அளவிற்கு நிதி பரிமாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக இந்த கூட்டத்தில் அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார். இந்தியாவின் ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 10%, அதாவது 295 பில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்பிலான ஒருங்கிணைந்த திட்டத்தை தற்போதைய கொரோனா தொற்று பாதிப்பை எதிர்கொள்வதற்கு அறிவித்து மேற்கொள்ளப்பட்டுள்ள பல்வேறு கொள்கை திட்டங்களையும் அமைச்சர் இந்த கூட்டத்தில் பகிர்ந்து கொண்டார். உலகளவில் கொரோனா தொற்றால் ஏற்பட்டுள்ள பொருளாதார பாதிப்புகள் குறித்தும் இந்த கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்பட்டது. நடப்பாண்டில் G20 நாடுகளின் நிதி தொடர்பான அறிவிப்புகள் குறித்தும் அந்த நாடுகளின் அமைச்சர்கள் கருத்துக்களை தெரிவித்தனர். கொரோனா தொற்றை எதிர்த்து போராடுவதற்கு G20 நாடுகளின் கூட்டுமுயற்சி அவசியம் என்றும், அதற்கு G20 நடவடிக்கை திட்டம் நிறைவேற்றப்பட வேண்டும் என்றும் அமைச்சர் நிர்மலா சீதாராமன் வலியுறுத்தினார். கொரோனா நெருக்கடியை எதிர்கொள்ள உறுதியான பங்களிப்பாக இந்த திட்டம் இருக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார். இந்தியாவில் தகவல் தொடர்பான இறையாண்மையில் அரசு ஒருபோதும் சமரசம் செய்து கொள்ளாது என்று மத்திய சட்டம், நீதி, மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத் கூறியிருக்கிறார். இந்தியர்கள் தொடர்பான தகவல்களை பாதுகாக்கும் வகையில் சீனாவில் உருவாக்கப்பட்ட 59 மொபைல் செயலிகளுக்கு இந்தியாவில் தடை விதிக்கப்பட்டுள்ள நிலையில் அமைச்சர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். தாகூர் பிரசாத் நினைவு நிகழ்ச்சியில் காணொலி காட்சி மூலம் உரையாற்றிய அவர், இந்தியர்கள் குறித்த தகவல்கள் என்பது இந்திய மக்களுக்கானது என்று கூறினார். சீன மொபைல் செயலிகளுக்கு தடை விதிக்கப்பட்டிருப்பதன் மூலம் இந்திய தொழில்நுட்ப வடிவமைப்பாளர்கள் செயலிகளை உருவாக்க வாய்ப்பு ஏற்பட்டுள்ளதாக அமைச்சர் குறிப்பிட்டார். மக்களின் தகவல்களை பாதுகாக்க வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்திய அவர், இதற்காக தகவல் பாதுகாப்பு சட்டத்தை மத்திய அரசு கொண்டு வந்துள்ளதாக குறிப்பிட்டார். அந்த சட்டத்தின் சாதக பாதகங்களை நாடாளுமன்ற குழு பரிசீலித்து வருவதாகவும் அமைச்சர் கூறினார். டிஜிட்டல் இந்தியா என்ற நிலையை நோக்கி தற்போது மாற்றங்கள் ஏற்பட்டு வருவதாகவும், தொழில்நுட்பம் வாயிலாக சாமானிய மக்களும் அதிகாரம் பெற இதன் மூலம் முடியும் என்றும் அவர் தெரிவித்தார். ஜன்தன் வங்கிக் கணக்கு, ஆதார் மற்றும் மொபைல் போன்கள் மூலமாக ஆட்சி முறை தற்போது மாறியுள்ளதையும் அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத் சுட்டிக்காட்டினார்.
இந்தியாவின் மிகச்சிறந்த கணித மேதைகளில் ஒருவரான சி எஸ் சேஷாத்ரியின் மறைவுக்கு குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த், துணை குடியரசுத் தலைவர் வெங்கையா நாயுடு, பிரதமர் நரேந்திரமோடி உள்ளிட்ட தலைவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர். நாட்டின் தலைச்சிறந்த கணித மேதையாக விளங்கிய தமிழகத்தைச் சேர்ந்த சி எஸ் சேஷாத்ரி சென்னையில் நேற்று முன்தினம் காலமானார். அவருக்கு வயது 88. அவருடைய சிறப்பான பணியை பாராட்டி கடந்த 2009 ஆண்டில் மத்திய அரசு பத்மபூஷன் விருது வழங்கி கௌரவித்தது. வயது முதிர்வால் ஏற்பட்ட உடல்நலக்குறைவை அடுத்து அவர் காலமானதாக குடும்பத்தினர் தெரிவித்தனர். சேஷாத்ரியின் மறைவு குறித்து குடியரசுத் தலைவர் விடுத்துள்ள டுவிட்டர் செய்தியில், பன்முகத்தன்மை கொண்டவராகவும் கணித மேதையாகவும் திகழ்ந்த சேஷாத்ரி கணிதத் துறையில் தனக்கென உரிய பங்கினை வழங்கியிருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். அவருடைய மறைவு நாட்டிற்கு மிகப்பெரிய இழப்பு என்றும், அவரின் மறைவால் வாடும் குடும்பத்தினருக்கு தமது இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாகவும் குடியரசுத் தலைவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். குடியரசு துணைத்தலைவர் வெங்கையா நாயுடு தமது டுவிட்டர் பதிவில், கணிதத்தின் அல்ஜிப்ரா பிரிவின் முன்னோடியாக பங்களிப்பை வழங்கியவர் சி எஸ் சேஷாத்ரி என்றும், அவருடைய மறைவு கணிதத் துறைக்கு மிகப்பெரும் இழப்பு என்றும் குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் நரேந்திரமோடி வெளியிட்டுள்ள டுவிட்டர் செய்தியில், சி எஸ் சேஷாத்ரியின் மறைவால் கணிதத்திற்கு அளவிடற்கரிய பங்களிப்பை வழங்கிய மிகப்பெரும் அறிஞரை இந்தியா இழந்துவிட்டது என்று குறிப்பிட்டுள்ளார். குறிப்பாக கணிதத்தின் அல்ஜிப்ரா பிரிவில் அவருடைய சிறப்பான செயல்பாடுகளை எதிர்வரும் தலைமுறையினர் நினைவில் கொண்டிருப்பார்கள் என்று தெரிவித்துள்ள பிரதமர், அவரது மறைவால் வாடும் குடும்பத்தினர் மற்றும் ஆதரவாளர்களுக்கு இரங்கல் தெரிவிப்பதாக கூறியுள்ளார். கணித மேதை சேஷாத்ரியின் மறைவுக்கு தமிழக ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில், கணிதத் துறைக்கு மட்டுமின்றி ஒட்டுமொத்த இந்தியாவிற்கும் பேரிழப்பு என குறிப்பிட்டுள்ளார். அயோத்தியில் ராமர் கோயில் கட்டுவதற்கான திட்டம் இறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும், அடுத்த மாதம் முதல் வாரத்தில், அதாவது 3 அல்லது 5 தேதிகளில் ராமர் கோயில் கட்டப்படவுள்ள இடத்தில் பூமி பூஜை நடைபெறும் என்றும் ஸ்ரீராம ஜென்மபூமி தீர்த்த கஷேத்திர அறக்கட்டளை தெரிவித்துள்ளது. இந்த பூமி பூஜையில் பங்கேற்க வருமாறு பிரதமர் நரேந்திரமோடிக்கு அழைப்பு விடுவது என அறக்கட்டளை முடிவு செய்துள்ளது. பிரதமர் பங்கேற்பது உறுதிப்படுத்தப்பட்ட பிறகு பூமி பூஜை நடைபெறும் தேதி உறுதியாக அறிவிக்கப்படும் என்று நேற்று அறக்கட்டளை உறுப்பினர்கள் பங்கேற்ற கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டது. என்றாலும் கொரோனா தொற்று காரணமாக நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் நிலைமை மாறியுள்ள சூழலிலும், எல்லையில் பதற்றம் எழுந்துள்ள நிலையிலும், பிரதமர் அலுவலகத்தின் ஒப்புதலுக்கு பிறகே பூமி பூஜை நடைபெறும் தேதி முடிவு செய்யப்படும் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. இது தொடர்பாக அறக்கட்டளையின் உறுப்பினர் காமேஸ்வரர் சௌபால் கூறுகையில், அயோத்திக்கு வர பிரதமர் சம்மதம் தெரிவித்திருப்பதாகவும், கட்டுமான பணிகள் தொடங்கும் தேதி பிரதமர் அலுவலகத்தின் முடிவை பொறுத்து இறுதி செய்யப்படும் என்றும் குறிப்பிட்டார். மிகப்பெரிய அளவிலான ராமர் கோயிலின் வடிவமைப்பில் லேசான மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக கூறிய அவர், கோயிலின் உயரம் 161 அடியாக இருக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார். இந்த கோயில் சுமார் 3.5 ஆண்டுகளில் கட்டி முடிக்கப்படும் என்று அறக்கட்டளையின் செயலாளர் சம்பத் ராய் தெரிவித்தார். அடுக்குமாடி குடியிருப்புகள் உள்ளிட்ட தனிப்பட்ட குடியிருப்பு வளாகங்களில் சிறிய அளவிலான கொரோனா கண்காணிப்பு மையங்களை ஏற்படுத்துவது தொடர்பான வழிகாட்டு நெறிமுறைகளை மத்திய சுகாதார அமைச்சகம் வெளியிட்டது. அதிக அளவிலான வீடுகள் அமைந்துள்ள அடுக்குமாடி குடியிருப்பு வளாகங்கள் கொரோனா மையங்களை ஏற்படுத்த விரும்பினால் இந்த வழிமுறைகளை பின்பற்ற வேண்டுமென மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. தொற்று அறிகுறி உள்ளவர்கள், அறிகுறி இல்லாதவர்கள், அறிகுறிக்கு முந்தைய அல்லது லேசான தொற்று பாதிப்பு உள்ளவர்களை கொரோனா கண்காணிப்பு மையங்களில் வைத்து கண்காணிக்க இதன் மூலம் வழிவகை ஏற்பட்டுள்ளது. என்றாலும் இந்த வசதி 10 வயதுக்குட்பட்ட குழந்தைகள், மூத்த குடிமக்கள், கர்ப்பிணி பெண்கள், பாலூட்டும் தாய்மார்கள், வேறு பாதிப்புகள் உள்ள கொரோனா நோயாளிகளுக்கு பொருந்தாது என்றும் சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. பொது அரங்குகள், வளாகங்களுக்கு பொதுவான பகுதி, காலியாக உள்ள குடியிருப்புகள் ஆகியவற்றில் இந்த மையத்தை ஏற்படுத்தலாம். அந்த மையத்திற்கு பிரத்யேக நுழைவு வாயிலும் வெளியே செல்லும் வசதியும் இருக்க வேண்டும். அந்த மையத்தின் நுழைவு வாயிலில் கைகளை சுத்தம் செய்வதற்கான வசதி, வெப்ப பரிசோதனை செய்வதற்கான வசதிகள் இருத்தல் அவசியம். குறைந்தது 3 அடி இடைவெளி விட்டு படுக்கைகள் போடப்பட வேண்டும். இந்த மையத்தில் இருப்போர் பயன்படுத்தும் தலையணை உறைகள், போர்வைகள் உள்ளிட்டவை 72 மணி நேரம் வைக்கப்பட்டு, அதன் பின்னர் சம்பந்தப்பட்ட நோயாளிகளின் வீடுகளில் சோப்புகளை கொண்டு சுத்தப்படுத்தப்பட வேண்டும். அவ்வப்போது கிருமிநாசினி கொண்டு கைப்பிடிகள், மின்தூக்கிகளின் பட்டன்கள் சுத்தப்படுத்தப்பட வேண்டும். பொதுவான இடங்கள் அன்றாடம் 2 முறை சுத்தப்படுத்தப்பட வேண்டும். மேலும் தொடர்ந்து கண்காணிப்பு வசதியும் இருப்பதுடன், பதிவு செய்யப்பட்ட நெஞ்சக மருத்துவர்கள் வந்து பரிசோதனை நடத்துவதற்கு ஏதுவான சூழல் இருக்க வேண்டுமென சுகாதாரத்துறை அமைச்சகம் அந்த வழிமுறைகளில் தெரிவித்துள்ளது.
பீகார் மாநிலத்தில் கொரோனா தொற்றால் ஏற்பட்டுள்ள நிலைமை குறித்து ஆய்வு செய்வதற்காக மத்திய சுகாதாரத்துறை இணைச் செயலாளர் தலைமையிலான உயர்நிலைக் குழுவினர் இன்று அந்த மாநிலத்திற்கு செல்கிறார்கள். தேசிய நோய் தடுப்பு மைய இயக்குநர் எஸ் கே சிங், தில்லி எய்ம்ஸ் மருத்துவ பேராசிரியர் நீரஜ் நிஷால் ஆகியோரும் இந்த குழுவில் இடம்பெற்றுள்ளனர். பீகார் மாநிலத்தில் அதிகரித்து வரும் கொரோனா தொற்று பாதிப்பு குறித்து மத்திய அரசு தீவிரமாக கண்காணித்து வருவதாக சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை இணையமைச்சர் அஸ்வினி குமார் சௌபே தெரிவித்துள்ளார். மாநில அரசுடன் மத்திய அரசும் இணைந்து தொற்றை பரவலை கட்டுப்படுத்த தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று அவர் கூறினார். மத்திய உயர்நிலைக் குழுவினர் அந்த மாநிலத்தில் ஆய்வு செய்து அதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்வார்கள் என்றும் அவர் குறிப்பிட்டார். கொரோனா தொற்றை கட்டுப்படுத்த உள்நாட்டிலேயே உருவாக்கப்பட்டுள்ள கோவாக்சின் என்ற தடுப்பு மருந்தை மனிதர்களுக்கு செலுத்தி பரிசோதனை செய்வதற்கு தில்லி எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு அனுமதி கிடைத்துள்ளது. இந்த மருத்துவமனையின் நெறிமுறை குழு இதற்கான ஒப்புதலை வழங்கியுள்ளது. 18 முதல் 55 வயது வரை உடைய 100 தன்னார்வலர்களுக்கு கோவாக்சின் தடுப்பு மருந்தை செலுத்தி நாளை முதல் பரிசோதனை செய்யப்பட உள்ளதாக அந்த மருத்துவமனையின் சமுதாய மைய பேராசிரியர் சஞ்சய் ராய் தெரிவித்தார். பரிசோதனைக்கு உட்படுத்தப்படுவோருக்கு வேறு எந்த உடல் பாதிப்புகளும் இல்லை என்பது உறுதிப்படுத்தப்பட்ட பின்னர் பரிசோதனைகள் தொடங்கும் என்று அவர் கூறினார். இந்த தன்னார்வலர்கள் சுமார் 150 நாட்கள் வரை கண்காணிப்புக்கு உட்படுத்தப்படுவார்கள் என்றும் அவர் குறிப்பிட்டார். இதற்கிடையே இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சிலான ICMR மூத்த குடிமக்களுக்கு காச நோய்க்கு வழங்கப்படும் BCG தடுப்பு மருந்தை அளித்து பரிசோதனைகளை நடத்த முடிவு செய்துள்ளது. 60 வயது முதல் 95 வயது உள்ள மூத்த குடிமக்களுக்கு இந்த மருந்தை அளித்த தமிழகம், மகாராஷ்டிரா, குஜராத் உள்ளிட்ட 6 மாநிலங்களில் பரிசோதனை நடத்த இருப்பதாக ICMR தெரிவித்துள்ளது. இதன் மூலம் கொரோனா தொற்றை BCG மருந்து குணப்படுத்துமா என்பது பரிசோதனை முடிவில் தெரியவரும். பாகிஸ்தான் ராணுவத்தினரால் ஒரு குழந்தை உட்பட 3 பேர் கொல்லப்பட்ட சம்பவத்திற்கு இந்திய வெளியுறவுத்துறை கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக தில்லியில் உள்ள பாகிஸ்தான் தூதரகத்தின் பொறுப்பு அதிகாரி சையத் ஹைதர் ஷாவை வெளியுறவு அமைச்சகம் நேரில் அழைத்து எதிர்ப்பு தெரிவித்தது. கடந்த வெள்ளிக்கிழமை இரவு ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தின் கிருஷ்ணா கட்டி என்ற இடத்தில் சண்டை நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி பாகிஸ்தான் படையினர் நடத்திய தாக்குதலில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேர் உயிரிழந்தனர். இந்த சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்துள்ள இந்தியா, பாகிஸ்தான் படையினரால் அப்பாவி பொதுமக்கள் கொல்லப்படுவது கண்டிக்கத்தக்கது என்று குறிப்பிட்டுள்ளது. இந்த ஆண்டில் மட்டும் இதுவரை பாகிஸ்தான் ராணுவத்தினரால் 21 இந்தியர்கள் கொல்லப்பட்டுள்ளனர். 94 பேர் காயமடைந்துள்ளனர். பாகிஸ்தான் ராணுவத்தினர் அத்துமீறி 2711 சம்பவங்கள் நடைபெற்றிருப்பதாக வெளியுறவுத்துறை தெரிவித்துள்ளது. மேலும் இந்தியாவிற்குள் எல்லை தாண்டி ஊடுருவும் தீவிரவாதிகளுக்கு பாகிஸ்தான் தொடர்ந்து ஆதரவு அளித்து வருவதற்கும் மத்திய அரசு எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. 2003 செய்து கொள்ளப்பட்ட சண்டை நிறுத்த ஒப்பந்தத்தை பாகிஸ்தான் உறுதியுடன் கடைபிடித்து எல்லை கட்டுப்பாட்டு கோட்டு பகுதியில் அமைதியை பராமரிக்க வேண்டுமெனவும் வெளியுறவு அமைச்சகம் வலியுறுத்தியுள்ளது. அசாம் மாநிலத்தில் கடந்த 3 தினங்களாக கனமழை குறைந்துள்ள நிலையிலும் வெள்ளநீர் தொடர்ந்து 1000கணக்கான கிராமங்களில் சூழ்ந்துள்ளது. கடந்த சில நாட்களாக இந்த மாநிலத்தில் பெய்த கனமழை மற்றும் வெள்ளம் காரணமாக 26 மாவட்டங்களில் அடங்கிய 2600க்கும் மேற்பட்ட கிராமங்கள் தண்ணீரில் மூழ்கியுள்ளன. சுமார் 27 லட்சம் மக்கள் பாதிக்கப்பட்டு பாதுகாப்பான இடங்களிலும் நிவாரண முகாம்களிலும் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இதுவரை அசாம் மாநிலத்தில் மழை வெள்ளம் தொடர்பான சம்பவங்களில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 79 அதிகரித்துள்ளது. நிலச்சரிவால் உயிரிழந்தவர்களையும் சேர்த்தால் அந்த எண்ணிக்கை 105 உயர்ந்துள்ளது. தூப்ரி மாவட்டத்தில் மட்டும் 4 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். கோல்பாரா, பார்பேட்டா, மோரிகான் ஆகிய மாவட்டங்கள் அதற்கு அடுத்தபடியாக மோசமான பாதிப்பை சந்தித்துள்ளன. பிரம்மபுத்திரா உள்ளிட்ட மாநிலத்தில் ஓடும் பெரும்பாலான நதிகளில் வெள்ளநீர் அபாய கட்டத்தை தாண்டி ஓடுவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. தற்போது மழை குறைந்திருப்பதால் தண்ணீர் வழிய தொடங்கியிருப்பதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளில் மாநில பேரிடர் மீட்புக் குழுவினருடன் இணைந்து மத்திய பேரிடர் மீட்புக் குழுவினரும் முழுவீச்சில் ஈடுபட்டுள்ளனர். சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். பொதிகை செய்தி பிரிவு வழங்கும் பொது அறிவு களஞ்சியம் உலகம் இந்த வாரம். ஞாயிற்றுக்கிழமை மாலை 7:30 உலகம் இந்த வாரம் நமது பொதிகையில் காண தவறாதீர்கள்.
இந்தியாவில் ஒரே நாளில் 38,902 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இவர்களையும் சேர்த்து இதுவரை நாடு முழுவதும் தொற்றால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 10,77,618 அதிகரித்துள்ளது. சர்வதேச அளவில் 1,44,25,865 பேர் பாதிக்கப்பட்டு 6,04,917 பேர் உயிரிழந்துள்ளனர். தமிழகத்தில் மேலும் 4,807 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டதைத் தொடர்ந்து பாதிப்பு எண்ணிக்கை 1,65,714 உயர்ந்துள்ளது. நேற்று ஒரே நாளில் மட்டும் 88 பேர் உயிரிழந்ததை அடுத்து ஒட்டுமொத்த உயிரிழப்பும் 2,403 அதிகரித்துள்ளது. மேலும் 3,049 பேர் குணமடைந்ததை அடுத்து இதுவரை 1,13,856 பேர் தொற்றிலிருந்து குணமடைந்துள்ளனர். தற்போது 49,452 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். சென்னையில் 1,219 பேருக்கும், செங்கல்பட்டில் 323 பேருக்கும், திருவள்ளூரில் 370 பேருக்கும், வேலூரில் 191 பேருக்கும், விருதுநகரில் 179 பேருக்கும், தஞ்சாவூரில் 181 பேருக்கும், மதுரையில் 185 பேருக்கும், தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலியில் தலா 161 பேருக்கும் கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. நாட்டிலேயே அதிகபட்சமாக மகாராஷ்டிரா மாநிலத்தில் 3,937 பேர் பாதிக்கப்பட்டு 11,596 பேர் உயிரிழந்துள்ளனர். 1,65,663 பேர் குணமடைந்துள்ளனர். தலைநகர் தில்லியில் 1,21,582 பேர் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் 3,597 பேர் உயிரிழந்துள்ளனர். 1,1,274 பேர் குணமடைந்துள்ளனர். கர்நாடகாவில் 59,652 பேர் பாதிக்கப்பட்டு 1,240 பேர் உயிரிழந்துள்ளனர். 21,775 பேர் குணமடைந்துள்ளனர். குஜராத்தில் 47,390 பேர் பாதிக்கப்பட்டு 2,122 பேர் உயிரிழந்துள்ளனர். 34,035 பேர் குணமடைந்துள்ளனர். தெலுங்கானாவில் 43,780 பேர் பாதிக்கப்பட்டு 409 பேர் உயிரிழந்துள்ளனர். 30,607 பேர் குணமடைந்துள்ளனர். இந்நிலையில் சர்வதேச அளவில் அதிகபட்சமாக அமெரிக்காவில் 38,33,271 பேர் பாதிக்கப்பட்டு 1,42,877 பேர் உயிரிழந்துள்ளனர். 17,75,219 பேர் குணமடைந்துள்ளனர். பிரேசிலில் 20,75,246 பேர் பாதிக்கப்பட்டு 78,817 பேர் உயிரிழந்துள்ளனர். 13,66,775 பேர் குணமடைந்துள்ளனர். ரஷ்யாவில் 7,65,437 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். 12,247 பேர் உயிரிழந்துள்ள நிலையில் 5,46,863 பேர் குணமடைந்துள்ளனர். தென்னாப்பிரிக்காவில் 3,50,879 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். 4,948 பேர் உயிரிழந்துள்ள நிலையில் 1,82,230 பேர் குணமடைந்துள்ளனர். பெரு நாட்டில் 3,49,500 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். 12,998 பேர் உயிரிழந்துள்ள நிலையில் 2,38,086 பேர் குணமடைந்துள்ளனர். கொரோனா தொற்று பரவல் தடுப்பு நடவடிக்கையின் ஒரு பகுதியாக இன்று தமிழகம் முழுவதும் தளர்வுகள் இல்லாத முழு ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டுள்ளது. இந்த முழு ஊரடங்கு நள்ளிரவு 12 மணி முதல் நாளை காலை 6 மணி வரை எவ்வித தளர்வுமின்றி கடைபிடிக்கப்படுவதாக தமிழக அரசு ஏற்கனவே அறிவித்துள்ளது. இருப்பினும் பால் விநியோகம், மருத்துவமனைகள், மருந்தகங்கள், மருத்துவமனை ஊர்திகள், அவசர மற்றும் அமரர் ஊர்திகளுக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. மற்ற செயல்பாடுகளுக்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை முழு ஊரடங்கை நடைமுறைப்படுத்த மாநகரம் முழுவதும் 193 சோதனை சாவடிகள் அமைக்கப்பட்டு தீவிர வாகன சோதனையில் காவல்துறையினர் ஈடுபட்டுள்ளனர். பொதுமக்கள் அவசியமின்றி வீட்டை விட்டு வெளியில் வருவதையும் பொது இடங்களில் தேவையின்றி கூட்டம் கூடுவதை தவிர்க்க வேண்டும் என்றும் சென்னை பெருநகர போக்குவரத்து காவல்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. அவசர மருத்துவ தேவைகளுக்கு மட்டுமே தனியார் வாகனங்கள் அனுமதிக்கப்படும் என்றும் விதிமீறல்களில் ஈடுபடுவோர் மீது தகுந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வாகனங்கள் பறிமுதல் செய்யப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
தமிழகத்தில் 3 லட்சத்திற்கும் மேற்பட்ட பயனாளிகளுக்கு விலையில்லா வெள்ளாடு மற்றும் நாட்டுக்கோழிகள் வழங்கப்பட உள்ளதாக கால்நடைத்துறை அமைச்சர் உடுமலை ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். பொள்ளாச்சி அருகே புதிய தார்ச்சாலைகள் அமைப்பதற்கான பணிகளில் பங்கேற்ற பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், விலையில்லா கறவை மாடு, வெள்ளாடு, நாட்டுக்கோழிகள் வழங்குவதற்கான பணிகள் நடைபெற்று வருவதாக அவர் கூறினார். 3,12,000 பயனாளிகளுக்கு இவை வழங்கப்படும் என்று கூறிய அவர், பயனாளிகளில் கிராமப்புற பெண்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கும் வகையில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அமைச்சர் உடுமலை ராதாகிருஷ்ணன் குறிப்பிட்டார். தன்னம்பிக்கை, மூச்சு பயிற்சி மற்றும் மருத்துவர்களின் தொடர் ஆலோசனை இவைகளே தன்னை கொரோனாவில் இருந்து மீட்டு வந்ததாக கொரோனா தொற்றிலிருந்து குணமடைந்தவர் தெரிவித்துள்ளார். விருதுநகர் மாவட்டத்தில் கொரோனா நோய் தொற்று பாதிப்பு 3,000 கடந்துள்ள நிலையில் குணமடைந்து வருபவர்களின் எண்ணிக்கையும் கணிசமாக உயர்ந்து வருகிறது. இந்நிலையில் சின்ன பேராளி கிராமவாசி கண்ணன் என்பவர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டு சரியான சிகிச்சைக்கு பின்னர் தற்போது பூரண நலம் பெற்றுள்ளார். அரசு மருத்துவமனையில் போய் கொரோனா டெஸ்ட் எடுத்துக்கிட்டேன். கொரோனா டெஸ்ட் எடுத்தோடனே 19 எனக்கு ரிசல்ட் வந்தது. ரிசல்ட் வந்தப்போ பாசிட்டிவ் வந்தோடனே எனக்கு ரொம்ப வருத்தமாக போச்சு. உடனே அங்கேருந்து 108 மூலமாக விருந்தா அரசு மருத்துவமனை ஐசோலேஷன் வார்டுக்கு போயிருந்தேன். அங்கே சில அடிப்படை மருத்துவ பரிசோதனைலாம் முடிஞ்ச பின்னாடி தொடர்ந்து 19 தேதியிலேருந்து 27 வரையும் அரசு மருத்துவமனையில் இருந்தேன். அங்கே சத்தான உணவுகள் கொடுத்தாங்க. காலையில் எடுத்துக்கிட்டேன்னு பார்த்தீங்கன்னா அவிச்ச முட்டை எப்பயும் இருக்கும், 2 கபசுர குடிநீர், அதுபோக மதிய நேரத்தில் வந்து ரொம்ப சத்தான ஆகாரங்கள், மாலை நேரத்தில் வந்து பொட்டுக்கடலை, வேர்க்கடலை, பேரிச்சம்பளை இந்த மாதிரி உணவுகளை கொடுத்ததுனால என்னுடைய எதிர்ப்பு சக்தி, நோய் எதிர்ப்பு சக்தி நல்லா கொஞ்சம் இம்யூனிட்டி பவர் இம்ப்ரூவ் ஆனது. கொரோனா தொற்று பரவல் காரணமாக ஏற்கனவே 2 ஒத்திவைக்கப்பட்ட சிரியா நாட்டு நாடாளுமன்ற தேர்தல் இன்று நடைபெறுகிறது. அங்கு நிலவி வரும் கடுமையான பொருளாதார நெருக்கடியிலிருந்து அந்நாடு மீண்டு வர இந்த தேர்தல் மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று நம்பப்படுவதாக கூறப்படுகிறது. தற்போதைய அதிபர் பாஷர் அல் அசாத் கடந்த 20 பொறுப்பில் இருந்து வந்த நிலையில் இந்த தேர்தல் நடைபெறுகிறது. இன்று நடைபெறும் இந்த தேர்தலில் 2,000 மேற்பட்ட வேட்பாளர்கள் போட்டியிடுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அங்கு பிரதான எதிர்க்கட்சிகள் தேர்தலை புறக்கணித்துள்ள நிலையில் அல் அசாத்தின் பாத் கட்சிக்கு போட்டி குறைவாகவே உள்ளது. கடந்த 2016 நடைபெற்ற தேர்தலில் மொத்தம் உள்ள 250 இடங்களில் ஆளும் பாத் கட்சி 200 இடங்களில் வெற்றி பெற்று ஆட்சியை கைப்பற்றியது. இன்று நடைபெறும் தேர்தலுக்காக அந்நாடு முழுவதும் 7,000 வாக்குப்பதிவு மையங்கள் அமைக்கப்பட்டு பலத்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. கொரோனா தொற்று பரவல் காரணமாக மெக்கா உள்ளிட்ட புனித தலங்களுக்கு மக்கள் செல்வதற்கு இன்று முதல் தடை விதிக்கப்படுவதாக சவுதி அரேபிய அரசு தெரிவித்துள்ளது. இருப்பினும் உரிய அனுமதி பெற்றவர்கள் மட்டும் குறைந்த எண்ணிக்கையில் அனுமதிக்கப்படுவார்கள் என்று அந்நாட்டு பாதுகாப்புத்துறை தெரிவித்துள்ளது. அனுமதி பெறாமல் புனித தலங்களுக்குள் நுழைய முற்பட்டால் அவர்களுக்கு 10,000 சவுதி ரியால் அபராதம் விதிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இம்மாத இறுதியில் புனித ஹஜ் யாத்திரை தொடங்க உள்ள நிலையில் அங்கு மக்கள் பெருமளவு கூட வாய்ப்புள்ளதால் இந்த கட்டுப்பாடுகளை சவுதி அரேபிய அரசு விதித்துள்ளது. இதனால் இந்த ஆண்டு 70% அளவிலான ஹஜ் பயணிகளின் வருகை குறையும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் இந்த ஆண்டு அதிகபட்சமாக 10,000 பேர் மட்டுமே அங்கு அனுமதிக்கப்படுவார்கள் என்றும் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டுள்ளது. மான்செஸ்டரில் நடைபெறும் இங்கிலாந்து வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு இடையேயான 2 டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 3 நாள் ஆட்டம் மழையால் கைவிடப்பட்டது. வெஸ்ட் இண்டீஸ் அணி இங்கிலாந்தில் சுற்றுப்பயணம் செய்து விளையாடி வருகிறது. 3 டெஸ்ட் போட்டிகளை கொண்ட தொடரில் 2 டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி கடந்த 16 தொடங்கியது. இந்த போட்டியின் 2 நாள் ஆட்டத்தில் இங்கிலாந்து அணி தனது முதல் இன்னிங்ஸில் 9 விக்கெட் இழப்பிற்கு 469 ரன் எடுத்து டிக்ளேர் செய்தது. இதையடுத்து அன்றைய தினம் முதல் இன்னிங்ஸை விளையாடிய வெஸ்ட் இண்டீஸ் அணி 1 இழப்பிற்கு 32 ரன் எடுத்திருந்தது. அந்த அணியின் அல்சாரி ஜோசப் 14 ரன்னுடனும் பிராத் வெயிட் 6 ரன்னுடனும் களத்தில் உள்ளனர். இந்த நிலையில் 3 நாள் ஆட்டம் நேற்று தொடர் மழை காரணமாக கைவிடப்பட்டது. இங்கிலாந்து அணி முதல் இன்னிங்ஸில் அதிக ரன் குவித்திருப்பதால் அந்த அணி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு அதிகம் உள்ளது. இரு அணிகளுக்கும் இடையே ஏற்கனவே நடைபெற்ற 1 டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் வெஸ்ட் இண்டீஸ் அணி 4 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது.
தமிழகத்தில் இன்று மதுரை, தேனி, நீலகிரி, கோயம்புத்தூர், சேலம், தருமபுரி ஆகிய மாவட்டங்களின் ஒரு சில பகுதிகளில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேலும் தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளிலும் தென்கடலோர மாவட்டங்களிலும் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் இருக்கும் என்றும் ஒரு சில இடங்களில் லேசான மழை பெய்யும் என்றும் அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் இன்று காலை முதல் சென்னை மற்றும் புறநகர் பகுதியின் பல்வேறு இடங்களில் தொடர்ந்து மழை பெய்து வருகிறது. அதேபோன்று தலைநகர் தில்லியிலும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளிலும் இன்று காலை முதல் இடியுடன் கூடிய பலத்த மழை பெய்து வருகின்றது என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். கொரோனா தடுப்பு மருந்து பரிசோதனைகள் முன்னேற்றமான நிலையை எட்டியுள்ளது. மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷ்வர்தன். தில்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் கோவாக்சின் பரிசோதனை தொடக்கம். அயோத்தியில் ராமர் கோயிலுக்கான பூமி பூஜை அடுத்த மாத தொடக்கத்தில் நடைபெறும். பிரதமருக்கு அழைப்பு விடப்பட்டுள்ளதாக ராம ஜென்ம பூமி அறக்கட்டளை தகவல். இந்திய தகவல் தொடர்பான இறையாண்மையில் அரசு ஒருபோதும் சமரசம் செய்து கொள்ளாது. மத்திய அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத். அடுக்குமாடி குடியிருப்புகளில் கொரோனா மையம் அமைப்பதற்கான வழிகாட்டு நெறிமுறைகளை வெளியிட்டது மத்திய அரசு. இந்தியாவில் ஒரே நாளில் 38,902 பேருக்கு கொரோனா தொற்று. பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 10,77,000 தாண்டியது. தமிழகத்தில் இன்று தளர்வுகள் இல்லாத முழு ஊரடங்கு. தேவையின்றி வெளியே சுற்றினால் கடும் நடவடிக்கை. காவல்துறை எச்சரிக்கை. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. மீண்டும் செய்திகள் பிற்பகல் 2 மணிக்கு. வணக்கம்.